அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு 100% இன்ஜினியரிங் ஸோ இந்த வீடியோ லெக்சர் சீரீஸில் நாம் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ லெக்சரில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஜென்ரலாக வெலாசிட்டியை வி அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம் ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ இஸ் வி ஜென்ரலி ஓகே ஸோ நம்ம எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு மூணு டைரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணோன்னா ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டி என்ன ஒய் டைரெக்ஷனில் வெலாசிட்டி என்ன இசட் டைரெக்ஷனில் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பிரிக்கும்போது எக்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டியோட காம்போனன்ட் யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் டைரெக்ஷனில் Y டைரெக்ஷனில் வெலாசிட்டியோட காம்போனன்ட் ஸ்மால் வின்னு எடுத்துக்கலாம் Z டைரெக்ஷனில் வெலாசிட்டியோட காம்போனன்ட் W எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த வெலாசிட்டி எதை பொறுத்து மாறும் எதை பேஸ் பண்ணி இருக்குது வெலாசிட்டி எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் எதை பொறுத்தெல்லாம் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனை பொறுத்து மாறலாம் அதோட பொசிஷனை பொறுத்து மாறலாம் அல்லது டைமை பொறுத்து வெலாசிட்டி மாறலாம் ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒன்று ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து டைம் அப்போது வெலாசிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் இசட் இந்த அது எந்த இடத்துல ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னா அது எந்த பொசிஷன் நம்ம நோட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் இசட் மூணும் தேவைப்படுது இல்லையா ஸோ வெலாசிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ரைட் அது மட்டும் இல்லாமல் டைமையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ வெலாசிட்டி இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்போது யூ இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டி ஓகே அதே போல் வி இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டி அண்ட் டபிள்யூ இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டி ஸோ இதெல்லாம் தான் இந்த மூணு தான் வெலாசிட்டியோட காம்போனன்ஸ் எனக்கு வந்து இப்போது வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வி வேணும் அப்படின்னா வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் ஸோ இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஸோ மூணு வெலாசிட்டி காம்போனன்ட் எக்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டி காம்போனன்ட் என்ன ஒய் டைரெக்ஷனில் வெலாசிட்டி காம்போனன்ட் என்ன இசட் டைரெக்ஷனில் வெலாசிட்டி காம்போனன்ட் என்ன அப்படின்றது மூணும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ளூயிடோட வெலாசிட்டி ஃப்ளோவோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் ரைட் ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வெலாசிட்டி நெக்ஸ்ட் வி ஷுட் டாக் அபவுட் ஆக்சலரேஷன் ஓகே ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரைட் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகே ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஓகே எப்படி வெலாசிட்டி வந்து மூணு வெலாசிட்டிக்கு மூணு காம்போனன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கும் மூணு காம்போனன்ஸ் இருக்குது எக்ஸ் டைரெக்ஷனில் ஒய் டைரெக்ஷனில் அண்ட் இசட் டைரெக்ஷனில் அப்படின்னு ஓகே த டோட்டல் ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரெக்ஷன் த டோட்டல் ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரெக்ஷன் இஸ் நோட்டட் ஆஸ் ஏஎக்ஸ் ஓகே Total acceleration in x direction is noted as ax that is given by change in velocity in x direction with respect to time. Uங்கிறது velocity along x direction, right? So the change in velocity with respect to time. Okay? So in the equation, நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா u into dou u by dou x plus v into dou u by dou y plus w into dou u by dou z plus dou u by dou t right so இதுதான் வந்து நமக்கு total acceleration கான equation this is along x direction அதுவே ஒய் டைரெக்ஷன் எழுதணும்னா ஏ ஒய் ஈக்குவல் டு ஓகே இங்கே யூ போட்டோம் இங்கே டிவி பை டிடி சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகே அலாங் ஒய் டைரெக்ஷன் விங்கிறது
velocity along y direction. அப்ப acceleration along y direction எடுத்தோம்னா so இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க u into dou v by dou x plus v into dou v by dou y plus w into dou v by dou z plus dou v by dou t. Right? So this is acceleration along y direction. The total acceleration along z direction, that is nothing but dw by dt. அதாவது w அப்படிங்கிறது velocity component along z direction. அப்போ change in velocity along z direction with respect to time, அதுதான் வந்து acceleration, total acceleration along z direction. அப்போ இதான் இதுக்கான equation எப்படி எழுதலாம், u into dou w by dou x plus v into dou w by dou y plus w into dou w by dou z plus dou w by dou t. Okay, so இதுதான் வந்து நமக்கு acceleration components. This is acceleration along x direction, this is acceleration along y direction, and this is acceleration along z direction. Okay, so இதுல இந்த கடைசி டேர்ம் மட்டும் பாருங்க, it is with respect to time. இந்த மூணு டேர்ம்ஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லோக்கல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மூணும் என்னன்னு சொல்றோம், லோக்கல் தீஸ் த்ரீ டேர்ம்ஸ் டோ யூ பை டோ டி அண்ட் டோ யூ சாரி டோ வி பை டோ டி அண்ட் டோ டபிள்யூ பை டோ டி, இது மூணும் என்ன என்னன்னு சொல்றோம் நாம, லோக்கல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், லோக்கல் ஆக்சலரேஷன். ஸோ த ரிமைனிங் டேர்ம்ஸ், இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த ரிமைனிங் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். இந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறோம், கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லோக்கல் ஆக்சலரேஷன், வாட் இஸ் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன், வாட் இஸ் லோக்கல் ஆக்சலரேஷன் and what is convective acceleration. Local acceleration is nothing but இப்போ ஒரு fluid வந்து flow ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்டில் ஃபஸ்ட்டு வெலாசிட்டி என்னன்னு நோட் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மறுபடியும் வெலாசிட்டி நோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து 10 m/s போயிட்டுருக்கு, குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு 10 seconds கழித்து இல்லை 1 second கழித்து 11 m/s போகுது. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன, 1 m/s, அதுதான் வந்து ஆக்சலரேஷன். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், நான் ஒரே பாயிண்ட் தானே கண்டுபிடிச்சிருக்கேன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அட் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு லோக்கல் ஆக்சலரேஷன். அதாவது ஒரே சிங்கிள் ஃபிக்ஸ்டு பாயிண்டில் டைமை பொறுத்து வெலாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் வந்து லோக்கல் ஆக்சலரேஷன். அதுவே கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன்னா ஃப்ளியோடு இங்கேருந்து இங்கே நகர்ந்து இங்கே போகும்போது அப்போது அதோட ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளியோடில் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் வந்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருச்சு, இப்போ இங்கே போகும்போது 10 m/s போயிட்டுருக்கு, இங்கே போகும்போது 12 m/s போயிட்டுருக்கு, அப்போ இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி 2 m/s, அதுதான் வந்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் பை சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன், அதோட பொசிஷன் மாறும்போது அதில் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி தான் வந்து கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன். லோக்கல் ஆக்சலரேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம், கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த லோக்கல் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, ஸ்டெடி ஃப்ளோக்கு லோக்கல் ஆக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மூணு டேர்ம்ஸும் ஈக்குவல் டு ஜீரோ எப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கைனமெடிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம், சேஞ்ச் இன் ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ.
So clear understand panikonga. For a steady flow, the fluid properties like velocity, pressure and density. So idella time poruthu maaradu. Appa change in velocity with respect to time is equal to zero. There is no change in velocity. Adha da change in time, change in velocity with respect to time is equal to zero appdin solrom. Okay. அப்போ இந்த டைம்ஸ்ல லோக்கல் ஆக்சலரேஷன் எதுக்கு ஜீரோ ஆயிடுது? ஸ்டெடி ஃப்ளோக்கு லோக்கல் ஆக்சலரேஷன் ஜீரோ ஆயிடுது. அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கிடைக்கும், இதெல்லாம் ஜீரோ ஆயிடும். எதுக்கு? ஸ்டெடி ஃப்ளோக்கு. ஓகே, இப்போ டோட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் வேணும் அப்படின்னா, டோட்டல் ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏ இசட் ஸ்கொயர். Right, so this is the relationship for total acceleration. Okay, steady flow ku nalla understand panikonga, inda terms la zero aidum. Appa acceleration equation eludhinina ax equal to inda terms mattum dhaan eludhanum, idu mattum dhaan eludhanum, inda moonu terms ovvoru equation liyum inda moonu terms mattum dhaan eludhanum. Right, so idha base panni nama questions varanumna, convective acceleration na enna illa local acceleration na enna, அண்ட் ஸ்டெடி ஃப்ளோவுக்கு லோக்கல் ஆக்சலரேஷன் என்ன ஆகும், இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இன் எ ஃப்ளூயிட் ஃப்ளோ. ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருந்தால் கண்டிப்பாக 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.